Hi friends, நீங்க இப்ப தான் நம்ம சேனலை first time பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க. Hi jolly 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 பாபி ஆன்ட்டி மகா ஆன்ட்டி இந்த street ல இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு போட்டி வைக்க போறாங்க. பொங்கல் போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம street ல. பாபி ஆன்ட்டி என்ன போட்டி வைக்க போறீங்க? அம்மே பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் போட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காம்படிஷன்லாம் வச்சிரலாம். நீங்களே சொல்லுங்க. ஆ சரிங்க பசங்களா, நீங்க எல்லாரும் பொங்கல் காம்படிஷனுக்காக ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இன்னைக்கு ஒரு மூணு காம்படிஷன் உங்களுக்கு வைக்கலாம்னு இருக்கோம் சரியா? எல்லாரும் ஒரு ஒரு காம்படிஷன்ல மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணனும். எல்லாரும் எல்லாத்துலயே கலந்துக்க முடியாது. நாளைக்கு வைக்கிற காம்படிஷன்ல மாத்தி மாத்தி கலந்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன காம்படிஷன் பாத்தீங்கன்னா முறுக்கு திங்கிற போட்டி. இந்த முறுக்கு திங்கிற போட்டி ரூல்ஸ் பாத்தீங்கன்னா மகா உங்களுக்கு சொல்லுவாங்க. யார் யார் கலந்துக்கறீங்க? நான் கலந்துக்கறேன் சாம ஜாலி. ஐயா முறுக்கு திங்கிற போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. தர்சன் கலந்துக்கறானா? நானும் கலந்துக்கறேன், ஜாலியா இருக்கும் டேய். தர்சன் நானும் கலந்துக்கறேன்டா. அப்பனா நானும் கலந்துக்கறேன். முறுக்கு திங்கிற போட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கும் பிடிக்கும், நானும் கலந்துக்கறேன். இந்த மாதிரி ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. இந்த டைம் நான் இதல காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் பாபி ஆன்ட்டி. சரி ஓகே, இப்ப நாலு பேர் முறுக்கு கடிக்கிற போட்டில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்க நாலு பேருக்கு நம்ம சேர் பண்ணது வச்சிரலாம். இந்த சேர்ல இந்த போட்டில கலந்துக்கிற நாலு பேரும் வந்து உட்காரணும். உங்க நெத்திக்கு மேல நாங்க அந்த முறுக்க வச்சிருவோம் சரியா? அந்த முறுக்க கீழ விழுகாம அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வந்து வாய்க்கிட்ட கொண்டு வந்துடணும். அந்த முறுக்க வாய்க்கிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த முறுக்க சாப்பிடணும். இந்த மாதிரி முறுக்கு கீழே விழுகாம யார் சாப்பிடுறீங்களோ அவங்கதான் வின்னர். ஆஹா, இந்த காம்படிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் போல இருக்கே. நாம சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாம் கலந்துகிட்டமே எப்படியா அந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணியே ஆகணும். முறுக்கு தின்ன மாதிரி ஆயிரும், பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆயிரும், வின் பண்ண மாதிரி ஆயிரும். ஹே தர்ஷன், இங்க பாரு மேம், நான் பிங்க் கலர் சேர்ல நான் உட்காந்து போறேன், நீ ப்ளூ கலர் சேர்ல உட்காந்து கையில. என்ன இவங்க ரெண்டு பேர் போய் உட்காந்துட்டாங்க, நாமள போய் உட்காருவோம். நாமளும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் பானு பாத்திமா எங்க காண காணன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணணும். முறுக்கு கிடைக்கிற போட நான் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். தர்சனி எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க, நம்ம மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் போய் உட்காந்துக்குவோம். சரி, இந்த பக்கம் கடைசி சேர்ல நம்ம போய் உட்காந்துக்க வேண்டியதா. பார்பி ஆண்டி, நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். சரி சரி, நாலு பேரும் முறுக்கு கடிக்கிற போட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மகா இவங்களுக்கு அந்த முறுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரு சரியா? சரிங்க பார்பி அண்ணி, நாலு பேருக்கும் நாலு பெரிய முறுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏ பசங்களா, நீங்க எல்லாரும் சேர்ல பின்பக்கமா நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. இந்த முறுக்கு எல்லாத்தையும் உங்க நெத்தி மேல தான் வைக்க போறேன். அது அப்படியே வாய்க்கிட்டு நகத்தி கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டுறணும். ஓ மை காட், இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறுக்கு கீழ விழக்கூடாதுன்னு சொல்றாங்க, வாயில கொண்டு வந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க, கை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி பண்ண முடியும்? இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டமா தான் இருக்கும். காம்படிஷன்னா நீங்க தான் எப்படியாவது பண்ணி வின் பண்ணணும். சரி பாக்கலாம் யார் இந்த காம்படிஷன்ல வின் பண்றாங்கன்னு. முறுக்கு கடிக்கிற போட்டியில் நமது தெருவை சார்ந்த தர்ஷன், பீட்டர், பிங்கி, பானு அங்க அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த போட்டியில யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். மகானி உங்களுக்கு இந்த போட்டியை தொடங்கி வச்சிரு. சரி பசங்களா, நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. கையை யூஸ் பண்ண கூடாது, அப்படியே நெத்தில இருக்கிற முறுக்க வாய்க்கு கொண்டு வந்து சாப்பிடணும். முறுக்கு கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க அவுட். ரெடி ஸ்டார்ட். ஓ மை காட், என்ன இது? நம்ம சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு இந்த முறுக்கு கீழே விழுந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதா. நோ நோ பிங்கி, நீ அவுட் ஆயிட்ட சரியா? நீ இதுக்கு மேல இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நீ அவுட் ஆயிட்ட. இதுக்கு தான் அவசரப்படாம பொறுமையா பண்ணணும்ங்கிறது. இப்ப இந்த தர்ஷன் எப்படி ஒரு வித்த கட்டுறேன் பாரு. அப்படியே வந்து வந்துருச்சு வாய்க்கிட்டுக்கு வந்துருச்சு வாய்க்கிட்டான். முறுக்க தின்னு முடிச்சிருவோம், அப்பதான் நல்லா நம்ம வின் பண்ணணும்னு சொல்லுவாங்களே. கையை வேற எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப கை யூஸ் பண்ணிக்கலாம் தர்ஷன். ஓகே, நான் தான் சாப்பிட்டேன் ஜோலி. முறுக்கு கீழே விழுகவே இல்லையே, சம ஜோலி. இங்க தர்ஷன் ட்ரை பண்ண மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். எப்படிதான் விழுந்துச்சோ, நானும் அவுட் ஆயிட்டேனே. ஆஹா, தர்ஷன் வின் பண்ண மாதிரி நம்மளும் எப்படியாவது வின் பண்ணிடணும். நம்ம வித்தையே காட்டுவோம். முறுக்கு கீழே விழுந்துராத, இப்படி வந்துரு 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 வந்து செந்திரிச்சு வாய்க்கிட்டு வந்துருச்சு 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 அப்படியே கீழே விழுந்துராமா. ஐயோ, நமக்கு கீழே விழுகவே இல்லை. ஐ மூஞ்சில நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்பா அடி, நல்லா வந்துருச்சு, சாப்பிட போறேன். நான் கீழே விழுகாம வாய்க்கிட்ட கொண்டுட்டு அதனால எடுத்து சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டேன், நான் தான் செகண்ட் வின்னர். நானும் வின் பண்ணிட்டேன் முறுக்கு கடிக்கிற போட்டியில. நானும் தர்ஷன் தான் வின்னர் வின்னர் வின்னர். ஏ பீட்டர், நீ நானும் வின்னர்டா. சம ஜாலியில முறுக்கு கிடைக்கிற போட்டியில தர்ஷனும் பீட்டரும் சம சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணாதவங்க காலப்பட வேணாம் சரியா? அப்பனா சீக்கிரமா அடுத்த போட்டியை சொல்லுங்க. அடுத்த போட்டி என்ன போட்டின்னு சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாத நாங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம்ல. பார்பி ஆண்டி, நீங்க எங்களுக்கு என்ன போட்டி வைக்க போறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க பார்பி ஆண்டி. இந்த போட்டி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா ஆமா, எங்களுக்கும் அடுத்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குது. சீக்கிரமா சொல்லுங்க.
அடுத்து என்ன போடிங் பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி கிர போட்டி சரியா அதாவது மெழுகுவர்த்தி பத்த வைக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நாங்க ஒரு நாலஞ்சு மெழுகுவர்த்தி வச்சிருவோம் உங்களுக்கு தீப்பெட்டியை கையில கொடுத்துருவோம் நீங்க ஒரு குச்சி மட்டும் தான் பத்தணும் அந்த குச்சியை வச்சு எல்லா மெழுகுவர்த்தியும் நீங்க பத்த வைக்கணும் யார் அதிகப்படியான மெழுகுவர்த்தியை பத்த வைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் கம்மியா பத்த வச்சிருக்கிறவங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் சரியா இதுல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா பிரியா தர்ஷினி அப்புறம் நம்ம அபி இவங்க மூணு பேர் தான் இந்த மெழுகுவர்த்தி பத்த வைக்கிற போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க மகா நீங்க மெழுகுவர்த்தி அவங்க முன்னாடி கொண்டு வச்சிரு ஆ சரிங்க பார்பி நீ ஆல்ரெடி குட்டி குட்டி மெழுகுவர்த்தி எல்லாம் நிறைய நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அகல் விளக்கு மாதிரி இருக்கும் இல்லையா குட்டி குட்டியா நம்ம வாங்கினது நம்ம கார்த்திகை தீபகத்துக்கு வாங்கினது மீதம் இருந்தது இல்லையா அதே எடுத்துட்டு வேஸ்ட் பண்ணாம இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் முன்னாடியும் ஒரு நாலு நாலு மெழுகுவர்த்தி இந்த மாதிரி நீட்டுக்கா அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிடலாம் இவங்க கையில நம்ம ஒரு தீப்பெட்டி கொடுத்துருவோம் அதுல இருந்து அவங்க ஒரு குச்சி மட்டும் தான் எடுக்கணும் அந்த ஒரு குச்சியை பத்த வச்சதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை மெழுகுவர்த்தியை பத்த வைக்கிறாங்கன்னு பாக்கலாம் இது அதிகமா மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறவங்க வின்னர் இந்த மாதிரி காம்படிஷன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பார்பி நீ ஆமாமா இந்த காம்படிஷன் உண்மைக்குமே ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபர்ஸ்ட் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னா பிரியா தான் பிரியா ஃபர்ஸ்ட் நீ வந்து கலந்துக்கமா ஆ சரிங்க பார்பி ஆண்டி ஓகே தீப்பெட்டி என்னது என்ன தீப்பெட்டில ஒண்ணுமே இல்ல வேற தீப்பெட்டி கொடுங்க தீப்பெட்டில எல்லாம் குச்சி இருக்க மாதிரி தீப்பெட்டி கொடுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மெழுகு வருத்திய ஒரே குச்சியில பத்த வைக்கணும் எப்படியாவது எல்லாத்தையும் பத்த வச்சு நம்ம தான் வின் பண்ணணுமே என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு வேற தெரியல சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் கடவுளே நாலு மெழுகு வருத்தியை பத்த வச்சிருந்தப்பா கை வேற சுற்றாம இருக்கணும் தோத்துட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும் சரி சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் வர போறோம் அதனால நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் பத்த வச்சிட வேண்டியதான் குச்சியை பத்த வச்சு வச்சிடலாம் 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 ஐயோ என்ன பிடிக்கவே மாட்டேங்குது சீக்கிரமா புடி நான் இன்னும் மூணு மெழுகுவர்த்தி பத்த வைக்கணும் ஒண்ணு அடுத்து ரெண்டு ஆ கை வேற சுடு ஆ ஆ கை வேற சுடுது ஐயோ அம்மா என்ன பத்தவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த டாஸ்க் ஆ சீக்கிரம் ஐயோ அம்மா கை சுட்டுருச்சு இதுக்கு மேல பத்தவே முடியல ரெண்டு மெழுகுவர்த்தி தான் பத்த வைக்க முடிஞ்சு ஐயோ ரொம்ப கஷ்டம் அடுத்த வரவங்க எத்தனை பத்த வைக்க போறாங்கன்னு தெரியல பிரியா ரெண்டு மெழுகுவர்த்தி தான் பத்த வச்சா நம்ம மூணு இல்லைன்னா நாலு மெழுகுவர்த்தி கண்டிப்பா பத்த வைக்கணும் அப்பதான் நம்மளால வின் பண்ண முடியும் ஏன்னா அடுத்து வர அபி நமக்கு நம்மளோட அதிகமா பத்த வச்சுட்டானா அப்புறம் அதுலயே நம்ம தோத்து போயிருவோமே அதனால எப்படியாச்சும் ஒரு நாலு மெழுகுவர்த்தியும் நம்ம கம்பல்சரி நம்ம வந்து பத்த வச்சா ஆகணும் அதுவும் ஒரு குச்சிதான் தரேன்னு சொல்றாங்க நல்ல பேசாம லைட்டர் கொடுத்தா கூட லைட்டர் வச்சு சூப்பரா பத்த வச்சிடலாம் சரி சீக்கிரமா பத்த வைக்கலாம் என்னது பத்த மாட்டேங்குது ஐயோ ஒண்ணுதான் பிடிச்சா இல்லையா அப்புறம் ஒண்ணு பிடிச்சிருச்சு ஐயோ ரெண்டாவது மெழுகுவர்த்தி பிடிக்கலையே சீக்கிரம் பிடி 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 குச்சி வேற கரைஞ்சிட்டு இருக்குது எப்படியாச்சும் கட்டி விட்டுடலாம் ஐ எனக்கு பிங்க் கலர் பலூன் எனக்கு கிரீன் கலர் பலூன் வந்திருக்கு ஏ ஸ்வீட்டி என்னோட பலூன் உடைச்சுன்னா பாத்துக்கோ அவ்வளவுதான் சரி பசங்க எல்லாரும் ரிங்க்ல வந்துட்டாங்க இவங்க நாலு பேருக்குமே நல்ல பலூன் கட்டி விட்டாச்சு இப்ப யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம் ரெடி பசங்களா ரெடி உடைச்சுட்டு இல்லன்னா அவ்வளவுதான் இவன் வின் பண்ணிட்டு போயிருவாள் சீக்கிரமா பலூன் உடைச்சுட்டு
இவன் பலூனை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. நான் இப்ப நல்ல உடைச்சு உடைச்சு விடுறேன்னு பாரு. என் பலூனை உடைக்கிறேன். ஏ இருடி இருடி வர மொபைல் உடைச்சு விட்டுட்டே. சிடி அவுட் சிடி அவுட் சிடி அவுட். ஏ ஜானி அடுத்து உன் பலூனை தான் நான் உடைக்க போறேன் பாரு. இப்ப ஏ பானு நீ என் பலூனை உடைக்கிறதுக்கு என் கையை எப்படியா உடைச்சிட்டு இருக்க. இருடி நீ என் பலூனை உடைக்க பார்க்க. நான் உன் பலூனை எப்படி உடைக்கிறேன் பாரு. ஏ விடு விடு என் பலூனை விடு என் பலூனை விடு. ஏய் இந்த சீட்டு பலூனை உடைச்சல இப்ப நான் உன் பலூனை உடைக்கிறேன் பாரு. நீ நல்லா உடைக்கிறேன் பாரு. மலர் பாப்பா மட்டும்தான் அதை ஏமாத்தி எப்படியாச்சும் இந்த பலூன் எல்லாம் உடைச்சு விட்டு பாபி ஆண்டி நான் தான் வின் பண்ணேன்.